சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா அங்கேயும் தெரியறா. ஆகையினால அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி ஏற்பட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். அதனால கலியினுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் மிக நன்றாக எம்பெருமானை தியானம் பண்ணிட்டு சுகமாக வாழ்ந்தார்கள். ஆகையினால எல்லாரும் பட்டாபிஷேகம் நடக்கிற காலத்துல, ஒரு கல்யாணம் நடக்கிற காலத்துல என்ன சொல்லுவோம், இந்த தம்பதிகள் நீடூழி வாழ்ந்து நன்றாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திப்போம் பெருமாளை இல்லையா. அதுபோல இப்படி பாதுகாப்பு பட்டாபிஷேகம் நடந்திருக்க காலத்துல இங்க இருக்கின்ற மாதிரிகள் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன பாதுகை, இந்த பாதுகையா தேவியானவர் ராமன் வரும் வரையிலும் பாதுகை ஆளட்டும் அப்படின்னு பிரார்த்தித்தாரணும். அதாவது ஏன் பொதுவாக எப்படி பிரார்த்திப்பார்கள், இந்த பாதுகை நீண்ட நாள் ஆளட்டும் தெரிஞ்சா அப்படின்னு ஆசாசனம் பண்ற வழக்கம். ஆனா அப்படி ஆசாசனம் பண்ணல வரலாம். இப்ப எப்படி ஆசாசனம் பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன ராமன் வருகின்ற வரையிலும் இந்த பாதுகை அயோத்தியா சாம்ராஜ்யத்தை நன்கு ஆளட்டும் அப்படின்னு எல்லாரும் ஆசாசனம் பண்ணினாரலாம் அப்பொழுது. ஏன் அப்படின்னு கேட்டா, பரத சமய வித்பிஹி பாதுகே மந்திர முக்கியைஹி என்றார். பரத சமய முக்கியம், பரதனுடைய சமயம் கருத்து எண்ணம் என்ன, அவனுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த பாதி ராமன் வருகின்ற வரையிலும் இந்த பாதையை கொண்டு ஆள வேண்டும். ஆக பாதுகாருடைய ஆட்சியானது ராமன் வர வரையிலும் தான், ராமன் வரணுங்கிறது அவருடைய முக்கிய உத்தேசம். அதனால பரதனுடைய உத்தேசத்திற்கு தகுந்தபடி எல்லோரும் ராமன் வருகின்ற வரையிலும் பாதுகா சாம்ராஜ்யம் நன்றாக நடக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆசாசனம் பண்ணினார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அருளியபடி. ஸ்லோகம் 205. அவசிதர்பு சத்தானு அன்பபூஸ்துவம் ததானீம் ரகுபதி பதரக்ஷே லப்தராஜ்யாபிஷேக சலிதபுஜலதானாம் சாமரக்ராஹிணீனாம் மணிவலையினாதை மேதுரான் மந்திரகோஷான். ரகுபதி பதரக்ஷே லப்தராஜ்யாபிஷேக, ராமனுடைய திருவடியை பாதுகாக்கும் பொறுப்புடைய பாதுகா தேவியே, லப்த ராஜ்யா அபிஷேகா, உனக்கு பரதன் வசிட்டாதி மகர்ஷிகளோட கூட சேர்ந்து அழகாக உயர்ந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பட்டாபிஷேகத்தை முடித்து வைத்தான். ஆக ராஜ்யாபிஷேகம் உனக்கு ஆகிவிட்டது. ஆகினால இப்போ நீ அயோத்தியா சாம்ராஜ்யத்து சம்ராஜ்ஞி மகா பெரிய ராணியாக விளங்குகிறாய். இப்போ இப்போ இதே சமயத்தில் பட்டாபிஷேகம் ஆன உடனே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, அங்கே இருக்க முடியாத பெண்கள் எல்லாம் சாமரம் போடுகிறார்கள். சலித புஜலதானாம் சாமர கிராகிணீனாம் மணிவலைநாதை மேதுரான் மந்திரகோஷாம். சிம்மாசத்தில் உட்காந்து நீ ஆனந்தத்தை அனுபவிக்கிற, உனக்கு சுற்றிலும் முன்னாடியும் நிறையாக இளம் பெண்கள் நின்று கொண்டு சாமரத்தை போடுகிறார்கள். சாமரத்தை போடுகின்ற காலத்தில் கொடி போன்ற அவர்கள் கைகள் நன்கு அசைகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அசைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் சூட்டி கையிலே சூட்டி கொண்டிருக்க முடியாத ரத்தனமான ரத்தன வளையங்கள், ரத்தன வலைகள் போட்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த வலைகள் எல்லாம் ஒன்றோடொன்று உராய்ந்து ஒலியை எழுப்புகிறது. அது எப்படி இருக்கு, ரொம்ப அழகாக காதுக்கு இனியதாக இருக்கு. அப்பேற்ற ஒலியை எழுப்புகிறார்கள். அந்த ஒலியை கேட்டுக்கொண்டும் அதே சமயத்துல மேதுரான் மந்திர கோஷம், மருகிடெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாத வேத மந்திரங்களுடைய கோஷங்கள் இருக்கேன், வேத மந்திர ஒலிகள், அதையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதே சமயத்துல இன்னொரு எலிய கேட்கலன்னார். எதே அப்படின்னு கேட்டார், அவசிதரிபு சத்தானம் அன்னபூஸ்தம் ததானே. அதற்கு முன்னாடி என்ன பேச்சு இருந்தது, நாட்டுல அந்த பக்கத்துல சிலர் ஆக்கிரமிக்க வந்திருக்கிறார்கள், இங்கே சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சத்துருக்கள் பல இடங்களில் நம்மை துன்புறுத்துவதற்காக தொடங்குகிறார்கள் என்ற ஒலி முன்னாடி கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போ பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, அதுவும் பரதன் பக்கத்தில் இருந்து மிக அழகாக நடத்தி கொடுத்தான் என்கிற செய்தி நெடுக பரவியுடனே அவரவர்கள் தாங்கள் நாட்டை ஆள இந்த நாட்டை தனக்கு தன்வசமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் அந்த சத்துரு ராஜாக்கள் எல்லாம் தானே அடங்கி விட்டார்கள். அதனால இப்ப அரண்மனையில அந்த சத்துரு இந்த சத்துரு அவன் எதை பண்றான் எதை பண்றாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால அவசி தரிப்பு சத்தானு சத்ருங்கிற பேச்சே காதல விழல. பின்ன எது காதல விழுந்தது, சாமரம் போடுகின்ற கன்னிமார்களுடைய
வலையினுடைய ஒளிகள் தான் காதல வந்தது. அந்த வலை ஒளிகள் ஊடு அதனூடே நான் மகர்களுடைய மந்திர கோஷமும் காதல விழுந்தது. எப்படின்னா கல்யாணம் நடந்திருக்கிற காலத்துல வைதிகர்கள் மந்திரங்களை ஓதுவார்கள், வாசலிலே மேளதாளங்கள் அமக்கலமாக இருக்கும். அந்த சமயத்துல நாம் வேத மந்திரத்தையும் கேட்போம், மங்களமான அந்த வாத்திய ஒலிகளையும் கேட்போம். அதுபோல இப்பொழுது பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு சிம்மாசத்துல வந்திருக்க முடியாத பாதுகாராணி இருக்காளே, அவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க சுகமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். என்ன அந்த தாமரம் போடுகின்றனுடைய அந்த வலையினுடைய ஒலிகள் இருக்கேன், அதெல்லாம் அழகாக காதல் விளருது. அதே சமயத்துல வேத மந்திரங்கள் காதல் விளருது. இவைகளை அனுபவிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்துல சோம தேசிகன் நமக்கு எடுத்து காட்டியாகிறது. சமுஜிதம் அபிஷேகம் பாதுகே பிராப்னுவத்யாம் தொய் வினிபதிதானாம் தேவி தீர்த்தோதகானாம் துவனிர் அனுகத மந்திர சீததாம் கோசலானாம் சமயிதும் அலமாசீத் சங்குலான் ஆர்த்தநாதாம். ஸ்லோகம் 206. சமுஜிதம் அபிஷேகம் பாதுகே பிராப்னுவத்யாம் தொய் வினிபதிதானாம் தேவி தீர்த்தோதகானாம் துவனிர் அனுகத மந்திர ஆசீததாம் கோசலானாம் சமயிதும் அலமாசீத் சங்குலான் அர்த்தநாதாம். முன் ஸ்லோகத்துல தீர்த்த ஒலி மந்திர ஒலி அந்த ஒலிகளோட கூட சாமரம் போடுறவாளுடைய வலையினுடைய ஒலியும் சேர்ந்தது என்று பேசியாச்சு. இந்த ஸ்லோகத்துல அழகு ஒலியும் சேர்ந்ததுங்கிறார். இப்போ வேற நிமிஷம் வர்ணிக்கிறார் எப்படின்னு கேட்டா, சமுச்சித அபிஷேகம் பாதுகே பிராப்னுவத்யாம் பாதுகா தேவி உனக்கு அபிஷேகம் நடந்தது, அபிஷேகம் ரொம்ப அழகான அழகாக நடந்தது, பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சான். எப்பேற்றப்பட்ட அபிஷேகம் சமுச்சிதம், அயோத்தியில இதுவரையும் ஆண்ட அரசர்களுக்கெல்லாம் எப்படி அழகாக பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பார்களோ, இது என்ன பாதுகை தானே ஏதோ பண்ணா போறோம் அப்படின்னு பண்ணாமல் அந்த அரசர்களுக்கு பண்ணது மாதிரியே அழகாக பண்ணார்கள், முறைப்படி பண்ணார்கள், விதிப்படி மந்திரத்தோடு கூட அழகாக பண்ணினார்கள். அப்பேற்பட்ட பட்டாபிஷேகம் உனக்கு ஆனவுடனே தொய் வினிபதிதானாம் தேவி தீர்த்தோதகானாம். அப்படி பட்டாபிஷேகம் ஆச்சு இல்லையோ, பட்டாபிஷேகம் ஆச்சு என்ன பண்ணாவா அப்படின்னா, அங்கங்கேருந்து கொண்டு வந்தான புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாத்தையும் சொன்ன கடத்துல வச்சுக்கிண்டு வசிட்டர் வாமதேவர் காசியப்பர் மாதிரி மகர்ஷிகளெல்லாம் எடுத்து சேர்க்கிறான். தெரிஞ்சுதா அப்படி சேர்க்கிற காலத்துல துவனிஹி அனுகத மந்திரஹா ஒரு ஒலி எழும்புறது. தெரிஞ்சுதா தீர்த்தத்தை சேர்க்கச்ச தீர்த்தத்தினுடைய ஒலி எழும்புறது. அதே சமயத்துல வசிட்டாதிகள்லாம் ஆதர்வணிக மந்திரத்தை அழகாக சொல்லுகிறார்கள் சுரத்தோட, அந்த மந்திரமும் சேர்ந்தது. ஆக இப்ப தீர்த்த ஒலி அப்புறம் மந்திர ஒலி இது ரெண்டும் எழும்பி இருக்கு, எல்லாரும் கேட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அங்க நிறைய வந்து சேர்ந்த அயோத்திய மக்கள் இருக்கால அவளுடைய ஒலியும் சேர்ந்ததுன்னார். அவளுடைய ஒலி என்ன, சமயிதுமலமாசீர் சங்குலான் ஆர்த்தநாதான். அவளாம் எப்படி இருக்கா, ஆர்த்தாள். அவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்னா மூணு வகையான துக்கம் அவளுக்கெல்லாம். என்ன, முதல்ல ராமன் காட்டுக்கு போயிட்டான், ஆக தனக்கு மனதுக்கு பிடிந்த யுவராஜாவோட அப்பப்போ சேவிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்த மக்கள் எல்லாம் ராமன் காட்டுக்கு போனோம்னா துக்கம் தாங்கல்ல அழ ஆரம்பிச்சான். சரி ராமன் தான் காட்டுக்கு போனான், ஓரளவு நாட்டையாவது நிகரது இருக்கிறவர்களும் பரவாயில்ல ஏதோ ஒரு நிமிஷம் ஓடும் அப்படிங்கிற எண்ணத்துல இவா ஒரு நிமிஷம் சமாளிச்சுக்கிட்டான். அப்ப என்ன ஆச்சு, ராமனுடைய பிரிவு தாங்க மாட்டாமல் பிரிவாற்றாமையினால தசரத ரெண்டவண்ணர் அவர் பிராகன் அவுத்தான். அது சக்கரவர்த்தி போனது இன்னும் துக்கமா போச்சு, இத்தனை வருஷமா நம்ம அழகாக ஆண்டு வந்து சக்கரவர்த்தி போயிட்டாரே அப்படின்னு மக்களுக்கு அதுலயும் அழகும் துக்க தாங்கல்ல. சரி அது ஆச்சு. அப்புறம் பரதம் வந்து சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணான்.
அப்புறம் 20 நாள் கழிச்சு மறுபடியும் ராஜ்யம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் போறது அவன் ஆளுவான், ஏதோ ஓரளவு ஆட்சி ஆளுவனும் இல்லையோ, நாடு சௌரியமா இருக்கும் அப்படின்னு மனசுல எண்ணி இருந்தான். அதுவும் நடக்கல. அவன் தான் என்னன்னா எல்லா ரசம் ஏதாவது ரசம் கஜ துறக்க பதாதின்னு சொல்லுவார்களே, நாலு வகையான சேனைகளையும் திரட்டி கொண்டு எல்லாரும் அங்க ராமனை போய் நாம அழைச்சுன்னு வந்துருவான், போய் காலில் விழுந்தா வந்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டான். ஆக நாட்டில் பரதனும் இல்லை. ஆக ராமன் அப்பறிந்த பிரிவு, அப்புறம் தசரதருடைய பிரிவு, அப்புறம் பரதன் அவனும் காட்டுக்கு போனது, அதனால் ஏற்பட்ட பிரிவு. ஆக மூன்று வகையான துக்கங்களாலே அழுக ஒலிகள் ஏகப்பட்டது. ஆக இப்ப என்னாச்சு, அபிஷேக ஒலி, தீர்த்த ஒலி, அப்புறம் இந்த ஆர்த்தர்களான மக்களுடைய அழுக ஒலி, இது மூணும் சேர்ந்திருந்தது. இப்படி இருக்கிற காலத்துல அந்த சமயத்துல கடைசியில் என்ன பண்ணி தெரியுமோ, உன்னுடைய பட்டாபிஷேக ஒலியும் மந்திர ஒலியும் சேர்ந்து எல்லாருடைய துக்கத்தையும் போக்கிவிடுது. தெரிஞ்சதா என்ன, நாட்டில் சுபிக்ஷம் உண்டாயிடுது, ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டார். ஏன், இந்த அபிஷேக ஒலியும் மந்திர ஒலியும் சேர்ந்து பண்ண வேலை அது. அதனால பட்டாபிஷேகம் ஆன உடனே மக்களெல்லாம் ரொம்ப க்ஷேமமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத அழகாக வர்ணிக்கிறார். சமயுதுமலமா சீத் சங்குலான் அர்த்தநாதான், கஷ்டப்பட்டு துக்கம் தாங்காமல் அழுது கொண்டிருக்க முடியாத அந்த அழுக ஒலிகள் எல்லாம் எப்படி இருக்கு, சங்குலான். மூணு ஒலிகள் ஒன்னோட ஒன்று சேர்ந்தா ஒன்னு சேர்ந்து ஒன்று நடக்கும். எது அதிகமாக இருக்கோ, மந்திர ஒலியும் தீர்த்த ஒலியும் அதிகமாக இருந்ததுனாக்க இவருடைய அழுக ஒலியை அடிக்கப்படும் இல்லையா. உபன்யாசம் கேட்கறது வருவா, குச்சி குச்சி நாரா நாலு பேர் பேசிட்டு இருப்பா, அதுக்காக என்ன பண்ண, உபன்யாசம் கொஞ்சம் இறக்க உறக்க சொல்லி அந்த ஒலியை அடக்குவார். தன்னுடைய வார்த்தை எல்லாரும் காது கேட்கணுமேன்ட்டு. அதுபோல இவர்கள் என்ன பண்ணார்கள், அந்த ரெண்டு ஒலியினால இவருடைய ஒலி எல்லாம் அடங்கித்து அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, இந்த ரெண்டு ஒலி என்ன பண்றது, நாட்டுக்கு க்ஷேமத்தை உண்டாகிடுத்து. க்ஷேமம் வந்த உடனே அவளுடைய துக்கங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. ஆக இப்போ ராமனை பிரிந்த பிரிவினால ஏற்பட்ட துக்கம் எல்லாருக்கும் போயிடுத்து. பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டவனாக்க, நல்லதொரு ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கெல்லாம் ஏற்பட்டதுனாக்க அப்போ பெருமாளை பிரிந்த துக்கம் கூட நமக்கு போயிடும். ஆக பெருமாள் உயர்ந்தவராக இருந்தாலும் கூட அவரை பிரிந்த துக்கமானது ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே போயிடும். பாதுகாதேவி ஆச்சாரிய இல்லையா, சடகோபன் தானே பாதுகாதேவி. அதனால சடகோபன் பட்டாபிஷேகம் ஆன உடனே அவ்வளவுதான், ராமனை பிரிந்த துக்கம் பெருமாளை பிரிந்த துக்கங்கள்லாம் மக்களுக்கெல்லாம் போயிடுத்து அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். திவிஷதன் விதேயம் தேவி ராஜ்யாபிஷேகம் பரதை வைதித்வம் பாதுகே நான்வமம் ஸ்தாஹாம் கதமிவரகு வீரம் கல்பயேதல்பயத்தனஹா ஸ்ரீசதுர சரபாதை தாதுருஷம் தேவகாரியம். ஸ்லோகம் 207. திவிஷதனுஜிதேயம் தேவி ராஜ்யாபிஷேகம் பரதேவயதித்வம் பாதுகே நன்மமம் ஸ்தாஹா கசமிவரகி வீரம் கற்பயேதல்பயத்தனஹா திரிசதுர சரபாதை தாதுருஷம் தேவகாரியம். திவிஷதன் விதேயம் தேவி ராஜ்யாபிஷேகம். தேவி பாதுகாராணியே, உனக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, ராஜ்யத்தில் முடிச்சுவிட்டி வச்சு அழகாக பட்டாபிஷேகம் பண்ணாலும் இல்லையோ, இந்த ராஜ்யாபிஷேகம் எப்படி இருந்தது தெரியுமா, திவிஷதன் விதேயம். திவிஷதனா தேவர்கள், தேவர்களே பின்பற்றக்கூடியதாக இருந்தது. பட்டாபிஷேகம் ஒன்று பண்ணால் எப்படி பண்ணணும்னு கேட்டால் பாதுகாப்பட்டாபிஷேகம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தேவர்களே நினைக்கக்கூடியதாக இருந்தது. அல்லது திவிஷதன் விதேயம் தேவர்களாலே அனுமோதனம் பண்ணக்கூடியதாக இருந்தது, ஆச்சரியப்பட்டு பேஷ் பேஷ் என்று பாராட்டக்கூடியதாக இருந்தது இந்த ராஜ்யாபிஷேகம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ராமனுடைய பட்டாபிஷேகத்தை சொல்ற காலத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, வசவோ வாசவம் யசா என்று சொன்னார்கள். அஷ்ட வசுக்கள் எப்படியானால் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்களோ அதை மாதிரி வசிஷ்டர் வாமதேவர் இதெல்லாம் சேர்ந்து
ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணார்கள் என்று இந்திரனுடைய பட்டாபிஷேகத்தை உபமானமாக சொன்னார்கள். ஆனால் இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தை பார்த்தா எப்படி தோறதுன்னா, இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் எப்படி பண்ணணும் கேட்டவானா, பாதுகா பட்டாபிஷேகம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தேவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்பேற்பட்ட பட்டாபிஷேகம். இந்த பட்டாபிஷேகத்தை நீ ஒத்துக்காத போனா நாடு எப்படி ஆயிருக்கும் தெரியுமா? முதல்லயே பரதம் ஒத்துட்டு இருந்தான்னா வம்பு இல்லை. பரதை வயதித்வம் பரதம் அபிஷேகத்தை ஒத்துக்கல, தான் முடிச்சு விட்டு கொள்ள மாட்டேன்னு சொல்லிவிட்டான். பரதன் முடிச்சு விட்டு கொள்ள மாட்டேன்னு விட்டானே, அதுபோல நீயும் முடிச்சு விட்டு கொள்ளாது போனால் ரொம்ப நாடு கஷ்டம் இருக்கும், ராமனுக்கே ரொம்ப கஷ்டமாயிருக்கும். ஏன் முடிச்சு விட்டு கொள்ளாமல் போகணும் அப்படின்னு கேட்டா, நீ சாக்கு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சிம்மாசனம் ராமன் எழுந்திருக்க வேண்டிய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துல கொண்டு போய் பாதுகையை கொண்டு போய் எங்கேயாவது வைப்பாளா, இது நல்லா இருக்காது. நான் ராமனுக்கு திருவடியங்களே இருக்கிறவள், என்னை கொண்டு வச்சு முடிச்சு விட்டினா அதான் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சாக்கு சொல்லியிருந்தேயே ஆகியோர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தேவகாரியமே நடந்திருக்காது. தேவகாரியம் எப்படி வந்தது, கைகேயிக்கு வரத்தை கொடுத்து அதனால தேவகாரியத்தை பண்ண வேண்டியான ஒரு நிலை ஏற்பட்டது ராமனுக்கு, தெரிஞ்சுதா? அந்த ராமனுக்கு ஏற்பட்ட அந்த தேவகாரியமானது உன்னுடைய அபிஷேகத்தினால தான் பூர்த்தி ஆச்சு அப்படின்னு. எப்படி கசமே ரகுரே ரகுவீரா கல்பையே அல்பயத்தனஹாம், ராமன் தேவகாரியத்தை எப்படி பண்ணி வச்சான் அப்படின்னு கேட்டான். நான் தேவர்களுக்கு பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டவனா, முக்கியமாக ஜனஸ்தானத்தில் கரதூஷணாதி உடைய வசம் பண்ண வேண்டியதாக இருந்தது. 14,000 அரக்கர்கள் அவர்கள் காட்டிலேயே இருந்து கொண்டு இங்கேயே இருந்து தேவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் கட்டணத்தை உண்டு பண்ணினார்கள். அப்புறம் கும்பகர்ண வதம், கடைசியாக ராவண வதம். ஆக இந்த 3 வசங்களையும் பண்ணி தேவகாரியத்தை சாதிக்க வேண்டியதாக போச்சு ராமனுக்கு. ஆனால் அதோடு கூட வாலி வதத்தையும் சேர்த்துக்கிறான். ஆக தேவர்கள் எதிர்பார்த்த இந்த வதத்தெல்லாம் ராமன் எப்படி பண்ணினான் தெரியுமா, ஸ்ரீ சதுர சதுர சதுரபாதைஹி, நிறைய வெள்ளம் போட்டு கஷ்டப்படலை, 3 அல்லது 4 அம்பத்தான் போட்டான், போட்டி வாழலாம் ஒவ்வொருத்தரையும் சேர்த்து கட்டினான். இவ்வளவு சுலபமாக ராமன் எதிரிகளை வீழ்த்துவதென்றால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ராஜ்யம் யாருது இப்போ, பாதுகையினுடையது. பாதுகையினுடைய ராஜ்யத்தில் எந்த அக்கிரமம் நடக்காது, எதிரிகள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள், தெரிஞ்சுதா? பாதுகா ராஜ்யம் நீ ராஜ்யத்தை ஆண்டதுனால ராமனால எளிதாக சில பாணங்களை போட்டு கரதுர்கனாதி சம்ஹாரம், கும்பகர்ணவசம், ராவணன் ஒருவனே இருந்துட்டு கரதுர்கனாதி சம்ஹாரத்தை பண்ணான், அப்புறம் கும்பகர்ணவசம் பண்ணான், ராவணவசம் பண்ணான். ஆக இதெல்லாம் ராமனால எப்படி நடந்தது, உன்னுடைய பட்டாபிஷேகத்தினாலதான் இவ்வளவோ நடந்தது. ஆகினால கல்பையே அல்பயத்திரகாங்கிறார், சாதாரண சிறிய முயற்சியை கொண்டு பெரிய போர் வீரர்களை அரக்கர்கள் எல்லாம் ஆயித்தான் ராமன். இதற்கு காரணம் உன்னுடைய அபிஷேகம்தான் காரணம், நீ ராஜ்யத்தை ஏற்காத போனால் இந்த காரியங்கள்லாம் ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நீ பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்காத போனா அப்படின்னா ராமனை விட்டு பிரிஞ்சு காட்டுக்கு வரமாட்டேன், ராமனுடைய பிரிவு எனக்கு பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்துட்டே ஆகிரு. அப்ப ராம என்ன பண்ண வந்திருக்கோம், அங்கேயே சித்திரக்கூடத்திலேயோ அங்கேயோ பக்கத்துல தண்டகாரத்தில் ஆரம்பத்திலேயோ அங்கேயே ஜனங்கள்லாம் எல்லாரும் வந்துட்டு அப்படினால எல்லாரையும் வச்சுட்டு அங்கேயே தங்கி இருந்துட்டு இந்த காரியத்தை ராஜ்யத்தையும் காப்பாற்றணும், பைரில் சம்ஹாரம் பண்ணணும், இந்த கயிறு இதெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மக்கள் எல்லாம் நிர்பந்திக்கப்பட்டுனாலே அந்த பொறுப்பு வந்திருக்கும் ராமனுக்கு, புரிஞ்சா? அப்படி இங்கேயே தங்கிவிட்டான்னா இந்த ராட்சத வதங்கள் வதங்கள்லாம் ஒரு நாள் நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஆகையினால நீ ராஜ்யாபிஷேகத்தை இகழ்ந்த, அதனால ராமன் வனம் புகுந்தான், தேவகாரியங்கள்லாம் நடந்தது. ஆக தேவகாரியமானது ராமனுக்கு எளிதாக நடப்பதற்கு காரணமாக உனது பட்டாபிஷேகம் தான் இருந்தது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கதி ஜனபத பத்ம ஸ்பார ஸ்பரிஷ சௌக்கியம் தியஜந்தி விரத மதுரமத
தாகாது வச்சரான் சவதானாம் ரகுபதி பதரட்சே ராட்சசைஹி திராசிதானாம் ரண ரணக விமுக்தம் என ராஜ்யம் சுராணாம். ஸ்லோகம் 208. கதிசன பத பத்ம ஸ்பர்ஷ சௌக்கியம் தியஜந்தி விரதம் அதுலம் அதாஸ்துவம் வத்சரான் சாவதானாம் ரகுபதி பதரட்சே ராட்சசைஹி திராசிதானாம் ரண ரணக விமுக்தம் ஏன ராஜ்யம் சுராணாம். பதுகாதேவி, ரகுபதி பதரட்சே, ராமனுடைய திருவடியை காப்பதே கொள்கையாக கொண்டவள் நீ. அப்பேற்பட்டவள் என்ன பண்ண, மக்களை காப்பாற்றுவதற்காக பெரிய விரதத்தை செய்த. நீ தாய் அல்லவா, தாய் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, பயத்துல வச்சுட்டு குழந்தைய காப்பாத்துறா 10 மாசம். அப்படி இருக்க அப்பவும் சரி, அதற்கு பிறகு குழந்தை பிறந்தவர்களும் சரி, அவள் இந்த குழந்தைக்காக பரமான பத்தியமாக சாப்பிடுவாள். இஷ்டப்படி சாப்பிட முடியாது, இஷ்டப்படி காரியங்கள்லாம் செய்ய முடியாது. இப்படியாக பொறுமையோடு இருந்து குழந்தையை வளர்க்கிறான். அதுபோல நீயும் தாய் அல்லவா, நீ என்ன பண்ண, உன் சுகத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ ராஜாபிஷேகம் பண்ணி நாட்டை காப்பாத்துற. என்ன சுகத்தை விட்ட நீ அப்படின்னு கேட்டா, பத பத்ம ஸ்பரிச சௌக்கியம் தியஜந்தி, எம்பெருமானுடைய திருவடியை தாங்கி கொண்டிருந்தாய். திருவடியினுடைய ஸ்பரிசம் உனக்கு எப்போதும் கேட்டது. ஸ்பரிசன்னா எப்பேற்ப ஸ்பரிசம் அது, பத பத்ம ஸ்பரிச சௌக்கியம். எம்பெருமானுடைய திருவடி மிக மிக மென்மையானது. தாமரை மலர், தாமரை இதழ் போன்று மென்மையானது, தாமரை மலர் போன்று அழகான சிவந்த திருவடி. அப்பேற்பட்ட அதனுடைய அழகையும் ரசித்து கொண்டு அதனுடைய மென்மையை நீ ஏற்றுக்கொண்டு சுகத்தை அனுபவித்தால் ராமனுடைய திருவடி உன் மேல படுவதனால. அப்பேற்ப சுகத்தை 14 வருஷ காலம் தியாகம் பண்ணி நாய் நீ. அதனால் அது என்னாச்சு, விரத மதுல மதாகா துவம் வத்சரான் சாவதானாம். 14 வருஷ காலம் விரதம் இருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டவானாக்கே, சுகமா நினைச்சு இப்படி சாப்பாடுக்கு பாடுறது எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு என்ன கொஞ்சம் சிரமத்தை அனுபவிப்பா விரத காலத்துல, இல்லையா? தன் உடம்பை வருத்தி கொள்வது தானே விரதமானது. அப்பேற்பட்ட விரதம் நீ 14 வருஷ காலம் ஏற்றுக்கொண்டாய். விரதம் அதுலம் விரதம் அப்படின்னா நிகரற்ற விரதம். நீ இருந்த விரதத்துக்கு சமானம் வேற ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்ல முடியுமோ அப்படின்னா, அதுலம் சொன்னதுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டான், சீதை விரதம் இருந்தான் எங்க அசோகவனத்துல. எத்தனை மாசம் விரதம் இருந்தா, 10 மாசம் அங்க இருந்தா அவ்வளவுதான். ஆனால் நீயோ 14 வருஷ காலம் விரதம் இருந்தாய். ஆக சுகத்தை விட்டாய். என்ன சுகத்தை விட்டாய், ராவனுடைய திருவடி ஸ்பரிசம் ஏற்படக்கூடிய சுகம் இருக்கேன், அந்த சுகத்தை நீ விட்டாய். ஆகையினால இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, சொர்க்கலோகம் சௌக்கியமா இருந்துருக்கு. சொர்க்கலோகம் முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, ராட்சசி ஈஸ்திராசிதானாம் ரண ரணக விமுக்தம் என ராஜ்யம் சுராணாம். எப்ப பார்த்தாலும் ஏதோ சத்தம் கேட்டா ஒரே பயம்தான் தேவர்களுக்கெல்லாம். சம்பராசன் வருவனோ அல்லது ராவணன் வருவனோ, எவன் வருவானோ, அடிப்பானோ, என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற நடுக்கம் தேவலோகத்துல தேவர்களுக்கெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அதுலேருந்து விடுபட்டது தேவராஜ்யம். ஆக நீ சிம்மாசனத்தை ஏறி ராஜ்யத்தை காப்பாற்ற பட்டாபிஷேகம் சூட்டி முடி சூட்டி கொண்டாய். அதனால தான் ராமனால தேவகாரியத்தை பண்ண முடிஞ்சது. அதனால இப்போ தேவர்களெல்லாம் சௌக்கியமாக இருக்க. ஆக இப்படி தேவர்கள்லாம் சௌக்கியமாக இருப்பதற்கு காரணம், நீ சீதையும் மிஞ்சிய சுகத்தை விரதத்தை ஏற்று தன்னுடைய கஷ்டங்கள்லாம் லோகத்துக்காக ஏற்றுக்கொண்டு இருந்தாய். இதுல என்ன ராஜ்யத்தை ஆள்றதுல என்ன கஷ்டம், இப்போ ராமனுடைய திருவடியை விட்டார், இப்ப சிம்மாசனத்துல ஜம்முன்னு இருக்காளே இப்போ, அப்படி இருக்குச்சு அதுக்கு என்ன விரதம் அப்படின்னு நாம் நினைக்கலாம். சிம்மாசனத்துல இருக்குச்சுதான் இன்னும் கஷ்டம் ஜாஸ்தின்னா, ஏன் அப்படின்னு கேட்டாக்க, எந்த லோகத்துல யாருக்கு என்ன கஷ்டம் ஏற்படுமோ, எவன் எப்படி இப்படி இருக்கானோ,
எப்போ எவன் துர்புத்தியோட படையெடுக்க வருவானோ அப்படின்னு அதெல்லாம் போக்கணும் என்பதற்காக திட்டம் போட்டு அதெல்லாம் நினைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ராஜ்யத்துல உட்காந்துருக்கிற வாழ்க்கை இல்லையா. அதாவது நாட்டை காப்பாதற்க வேண்டியான ஆலோசனைகள் அதே பற்றி நினைப்பது இப்படி எல்லாம் இருந்ததுனால ராஜ்யாதிகாரம் சுவீகாரங்கிறது எப்ப ஏற்பட்டதுன்னு கேட்டோம்னாக்க அது ரொம்ப கஷ்டமானது, பொறுப்பு ஜாஸ்தி அது. ஆனா அப்பேற்பட்ட கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டாய். எத்தனை வருஷம்? 14 வருஷம் ஏற்றுக்கொண்டாய். சீதையோ 10 மாசம் தான். ஆகினால அயோத்திய மக்களிடத்துல சீதையை விட உனக்குத்தான் பரிவு ஜாஸ்தி, தெரிஞ்சுதா. ஆகினாலதான் உன்னுடைய சுகத்தை தியாகம் பண்ணி எம்பெருமானுடைய தாமரை வளர் போன்ற மென்மையான திருவிழிகளிலே பட்டுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த சுகத்தை தியாகம் பண்ணி நீ நாட்டுக்கு வந்து சிம்மாசனம் ஏறினாய். ஆகினால உன்னுடைய மக்களிடத்தில் இருக்கும் ஞானவனுடைய பிரீதி அலாதியானது என்றார். அப்படித்தான் பாதுகையாரு நம்மாழ்வார் தானே, நம்மாழ்வார் லோகத்தெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக திருவாய்மொழி முடிகிற வரையிலும் என்ன எம்பெருமானுடைய சம்பந்தம் இல்லாமல் பொறுத்தின்றது பூலோகத்திலே இருந்தார். அவர் சீவகண்டத்தில் இருக்க வேண்டியவர் அல்லவா, இங்கேதானே அவதரித்திருக்கிறார். அதனால பகவானுடைய சம்பந்தம் அவருக்கு குறைஞ்சிருந்தது இந்த திருவாயம் முடிகிறவர்களும். அவர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மற்றவர்கள்லாம் பூமியில் அவதரித்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டவனாக்க தங்களுடைய கடாட்சத்தாலும் அனுகிரகத்தாலும் தங்கள் பண்ணுகின்ற உபதேசத்தாலும் தன்னுடைய அனுஷ்டானத்தினாலும் ஜனங்களை எல்லாரையும் காப்பாற்றுகிறார்கள். ஆக அவெல்லாம் யாரு? நித்திய சூரியன். அதே மாதிரி நித்திய சூரியில் ஒருவர் தானே நம்மாழ்வாரம். அவர் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகத்தை விட்டு விட்டு பூலோகத்திலிருந்து திருவாய்மொழியை சொல்லி அதனால உலகத்திலே தத்துவ ஞானத்தை பரப்பி எல்லோரும் மோட்சமடையும்படியாக உய்யும்படியாக செய்தார் நம்மாழ்வார். ஆக நித்திய சூரியர்களும் நம்மாழ்வாரும் பரமபதத்தை விட்டு பூமியில ஆழ்வாராச்சாரியர்களாக அவதரிக்காமல் போனால் என்ன கிடைக்கும்? இங்குள்ளவர்களுக்கு எல்லாம் மோட்ச சுகம் கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அதுபோல என்கிற அர்த்தமும் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு வெங்கியமாக தெரிகிறது. ரங்கத்தில் இருக்கணும்னு ஆசை சபையில, அந்த ரங்கமாற பூமியில சந்தோஷப்பட்டு அங்கே தங்கி இருக்கிறவன் ரங்கநாதன். அவனுடைய திருவடி சுகத்தையே அனுபவிச்சுக்கிண்டு அந்த திருவடிக்கு இந்த கேடும் வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கும்படியான பாதுகா தேவியே, உன்னுடைய அபிஷேகம் எப்பேற்பட்டது? அசர்வோபஜந்தே விதிவத அபிஷேகம் விததாம். உன்னுடைய அபிஷேகத்தை விதிவது சாஸ்திரம் முறைப்படி பண்ணி வைத்தார்கள். பண்ணி வைத்த விற்பாடு அதுவும் அசர்வண மந்திரங்களை கொண்டு மிக நன்றாக நீ பின்காலத்தில் ராஜ்யத்தை நடத்துவதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை கொண்டு உனக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார்கள்.
யாரு? வசிஷ்டாயர். அவெல்லாம் நீ ராஜ்யத்தை ஏற்று ஆளுவதை பின்னாடி பார்க்கின்ற காலத்துல அவளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. வசிஷ்டாதீனாமபி உபஜித சமத்கார பரயாம். நீ ராஜ்யத்தை ஆளுவத்து பார்த்தா, உன்னுடைய அரசாணம் தர்பார் நடக்கிறதெல்லாம் பார்த்தா, அவளுக்கு இருக்க முடியாத ஆச்சரியம் எல்லையில்லாது. ரொம்ப ஆச்சரியப்பட்டா, அவ்வளவு விஸ்மயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது உன்னுடைய தர்பார், அவனுடைய ஆஸ்தானம் அப்படி இருந்தது. என்ன எல்லாரையும் விட உசண்டதாக அவனுடைய ஆஸ்தானம் இருந்ததுன்னு சொல்றாரு. முன்னாடி எந்த ஆஸ்தானத்தை யாரு பார்த்தா அப்படின்னு கேட்டாக்க, இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வச்சவாரு வசிஷ்டர். அவர் எத்தனை ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. ராமன் அவதரிக்க போறாங்கிறதுனால ஆரம்பத்திலேருந்து இந்த வசிஷ்ட வம்சத்துக்கு, சூரிய வம்சத்துக்கு வசிஷ்டர் பிருகஸ்பதியா இருந்துருக்கார் இல்லையா? அவர் எல்லா ராஜாக்களுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அவெல்லாம் எப்படி மறுபடியும் தர்பார் நடத்துறா, மக்களோட எப்படி பேசுறா, எப்படி பழகறா, எப்படி ராஜ்யத்தை நடத்துறா, எல்லாத்தையும் அவ பார்த்துட்டு வந்திருக்கார். அப்பேற்பட்டவருக்கே உன்னுடைய தர்பாரையும் உன்னுடைய ஆஸ்தானத்தையும் நீ நடத்த முடியாத அழகையும் பார்த்தா மூக்கில் கை வைக்க முடியாது, விரல் வைக்க முடியாது. அவ்வளவு அழகாக நீ ராஜ்யத்தை ஆளுகிறாய், அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படின்னார். ஆக சதாஸ்தான்யா ரங்கட்சிதி ரமண பாதாவணி ததா. நீ இந்த 14 வருடம் ராஜ்யம் ஆண்டையே, அந்த காலத்தினுடைய ஆஸ்தானமானது மிக உயர்ந்ததாக இருந்தது. தர்பாரெல்லாம் ஒரு ராஜாக்களுக்கும் அது மாதிரி இல்லை. எல்லாம் எல்லா தர்பாரையும் பார்த்த வசிஷ்டரே மூக்கில் விரல் வைக்க முடியாத இருந்தது என்று பேசினார். இதிலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, லகியஸ்யோ ஜாதாஹம் ரகுபரிஷதாகோ புருஷிகாக. ரகுவம்சத்துல முன்னாடி இருந்த பல ராஜாக்கள்லாம் தேவலோகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவார், இந்திரனுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுவார், பிரம்மலோகத்துக்கு போவார். இப்படி எல்லாம் இருந்ததுனால அவள்லாம் என்ன நினைச்சா, அவள்லாம் கொஞ்சம் நம்ம போல யார் பண்ண முடியும் இந்த மாதிரி அப்படின்னு கர்வத்தோட இருந்தான். தெரிஞ்சுதா ரகு பரிசுது ஆகோ புருஷிக்காக, நம் போன்ற ராஜ்யத்தை யாரும் ஆள முடியாது, நம்முடைய வீரத்திற்கு சமமான வீரம் யாருக்கும் கிடையாது என்றெல்லாம் தங்களை பற்றி புகழ்ந்து கர்வத்தோட பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த பெருமையெல்லாம் இப்ப என்ன ஆச்சு? லகியஸ்யோ ஜாதாஹ, எல்லாம் சிரித்து போச்சு. தெரிஞ்சுதா இந்த உன்னுடைய பாதுகாப்பட்டாபிஷேகத்தினுடைய ஆஸ்தானத்தினுடைய பெருமை என்ன, மற்றவருடைய ஆஸ்தானத்தினுடைய தர்பாரில் நடந்த பெருமையெல்லாம் இருக்க, அந்த பெருமையை விட இது மிக உயர்ந்தது. அப்படின்னால மற்றவருடையதெல்லாம் லகியஸ்யாக அல்பமாக ஆயிடுத்து, மட்டம் சொல்ல முடியாத ஆயிடுத்து. அதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டவனா, மற்ற ராஜாக்கள்லாம் தர்பாரை கூட்டி மகர்ஷிகளை கூட்டி பேசி ஈசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் தரங்களை சந்தோஷப்படுத்தி எல்லாம் தன்னுடைய பேச்சினால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார்கள். ஆனால் நீ பாதாவ நீ பாதருக்கே நீ இருக்கியே, நீ சிம்மாசனத்தில் உட்காந்து என்னைக்காவது பேசினியோ? நீ பேசவே இல்லை. பேசாமல் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தபடியே மௌனமாக இருந்து கொண்டே இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றி மற்றவருடைய ஆட்சியை விட இது மிகச் சிறந்தது என்று பெரும் பாராட்டை பெற்றாயே. இப்படி எல்லவோ சிட்டர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆக உன்னுடைய ஆட்சியே ஆட்சி, உன்னுடைய ஆஸ்தானமே ஆஸ்தானம் உயர்ந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் பாதுகா பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சு தானே ஆச்சரியப்படுகிறார் என்று சொல்லலாம். அபிஷேஜயது சராம பதே நவாஸ்பிருஷது பாதுகே பவதி அபிஷேஷித மகிமாத்வம் கொவா விசேஷ சமாசமேத்யானாம். அபிஷேஜயது சராம பதே நவாஸ்பிருஷது பாதுகே பவதி அபிஷேஷித மகிமாத்வம் கொவா விசேஷ சமா சமேதானாம். இந்த பத்தியில கடைசியில ஸ்லோகம் பட்டாபிஷேகத்தெல்லாம் பண்ணி வச்ச பிற்பாடு அந்த சிம்மாசனத்தில் இருந்து பாதுகா தேவியை சேவிச்சுண்டு சந்தோஷப்பட்டு பேசுகிறார் சுவாமி தேசிகன். என்ன பாதுக அபிஷேச்சு சராமஹா, அந்த ராமன் இருக்கானே அவன் என்ன பண்ணான், பாதுகே நீ போய் முடிசூட்டிக்கொள்
நாட்டையாள் அப்படின்னு பரதன் கையில ஒன்ன கொடுத்தான். ஆக ராமன் ஒன்ன அபிஷேகம் செய்து சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு அபிஷேகம் பண்ணும்படியாக பண்ணி வச்சான் இல்லையா. அப்புறம் நீ ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீ எங்க இருந்த, ராமனுடைய திருவடியின் கீழே இருந்த இல்லையா. அடுத்த பத்தியில ராமன் திருவடியில பாதுக்கு போய் சேரப்போறது அதை மனசுல வச்சுன்னு பேசுறார். அதே என்னவா ஸ்பிரிசத்து திருவடியினால தொடுகிறார் அப்படின்னா பாதுகையை போட்டு பெருமாள் நடக்கிறார். ஆக ராமன் இந்த திருவடிக்கே பட்டாபிஷேகத்தையும் பண்ணி வச்சார், அதே திருவடியை தன் காலங்களை போட்டுன்னு நடந்தான். சரி, சிம்மாசனத்துல உட்காத்தி வச்ச போது சந்தோஷமும், திருவடியில போட்டு காலங்கள் என்ன போட்டுறது தானே அப்படின்னு மனசு கஷ்டமும், இதெல்லாம் ஏதாவது பாதுகைக்கு உண்டா, தொழில் கூட கிடையாது. அதே என்னவா ஸ்பிரிசது பாதுகே பவதி, ஏன் அப்படின்னு கேட்டா அவிசேஷித மகிமாத்வம், நீ எப்பேற்பட்டவள், அவிசேஷித மகிமா உன்னுடைய பெருமை இருக்க அது மாறாதது குறைவில்லாதது, அப்பேற்பட்ட மேன்மையை உடையவள் நீ. என்ன காலங்கள் இருந்தாலும் நீ சந்தோஷப்படுவாய், சிம்மாசனம் உட்காந்து வச்சாலும் சந்தோஷப்படுவாய், காலங்கிட்ட போயிட்டுங்கிற வருத்தப்பட மாட்டாய், இப்பே ஏற்பட்ட குணம் உனக்கு இருக்கு, அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா குவா விசேஷா க்ஷமா சமேதானாம், யாரு க்ஷமையோட கூடியிருக்காளோ அவளுக்கு அவளுக்கு இந்த சுகம் துக்கம் எல்லாம் ஒன்னாத்தான் தெரியும். அதனால நீ க்ஷமா சமயத்தை க்ஷமையோடு கூடினவள் நீ, அதனால பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் சரி காலங்கீழ போட்டு முதிச்சாலும் சரி ரெண்டையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் நீ அப்படின்னா. இது அழகான சன்னிவேசம். க்ஷமாங்கிறது ரெண்டு அர்த்தம் உடையது. க்ஷமான்னா பூமிக்கு க்ஷமான்னு பேரு, க்ஷமா பொறுமைக்கு க்ஷமான்னு பேரு. முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்க காலத்துல இவ எப்படி இருந்தா, க்ஷமா சமேதா, என்ன க்ஷமையோட கூடியிருந்தா அப்படின்னா பூமியோட கூடியிருந்தா. பட்டாபிஷேகம் பண்ணியிருந்த காலத்துல சிம்மாசனத்துல அமர்ந்து பூமண்டலத்தையும் முழுக்கிறோம் ஆண்டாயல்லவா, அதனால பூமியோட சம்பந்தம் எப்ப இருந்தது, பட்டாபிஷேகம் பண்ணி ஆஸ்தானத்துல இருந்த காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருவடிக்கு போய் சேர்ந்தாய், பெருமாள் காலங்கள் திருவடியங்களே நீ இருக்கிறாய். அப்போ அப்பவும் உனக்கு நீ க்ஷமா சமயத்தை, அதாவது சிம்மாசனத்தில் உட்காந்து வச்ச ராமன் நம்ம காலில் போட்டு புதிக்கிறானே அப்படின்னு கோபப்பட்டாயோ, கோபப்படலை, அதையும் சுகமாக ஏற்றுக்கொண்டாய். ஏன், அவ்வளவு பொறுமை உனக்கு. ஆகினால பொறுமையினால திருவடியங்கள் இருக்கிற பொறுமையின் பூமி சம்பந்தத்தினால சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சியப்படுகிறாய். ரெண்டு சமயத்திலையும் எப்படி இருக்கா, அபிஷேஷிதமகிமா, உன் பெருமைக்கு குறைவே இல்லை, மனதில் துளி கூட கைகம் கிடையாது, சந்தோஷமா நீ இருந்தேன். ஆக இத மாதிரி யாராலே அது இருக்க முடியுமா. ஆக பாதுகே நீ ரொம்ப பெருமை உடையலான் அப்படின்னாலே சிம்மாசனத்திலே அமர்த்தினாலும் சரி திருவடியிலே சாற்றி கொண்டாலும் சரி க்ஷமையோடு கூடியபடியார், பூமியோடு அல்லது பொறுமையோடு கூடினபடியார் நீ ரெண்டையும் பெருமையாகவே கருதுகிறாள் அப்படின்னார். அதனால இந்த குணம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதே இதே மாதிரி திருவடி சம்பந்தம் யாருக்கு உண்டு அப்படின்னா கருடாழ்வானுக்கு உண்டு. கருடனை தெரிஞ்சா கருடனுடைய தோளில் அமர்ந்து பெருமாள் சொல்லுகிறார். அப்பொழுது தன்னுடைய திருவடிகளை அவருடைய கையின் மீது தாங்கிக் கொள்ளுகிறானவன் கை மீது. ஆக திருவடி ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது கருவடிக்கு இருக்கு. ஆகினால தன்னை தூக்கிட்டு போக வச்ச என்ன ராமன் மேல தலைக்கு மேல தலையில இருக்கான், பெருமாளை தலையால தாங்குறோங்கிறது பட்டாபிஷேகம் மாதிரி சந்தோஷம் கருடனுக்கு. அதே சமயத்துல காலால திருவடிய காலால அவருடைய கைகளை அவர் மிதிக்கிற காலத்துல இப்படி பண்ணிட்டானேன்னு துக்கமும் இருக்கலாம் அல்லவா அவனுக்கு அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டா அவனுக்கு கொஞ்சம் பெருமாள் மேல கொஞ்சம் கோபமும் உண்டு கருடனுக்கு. இவள் மாதிரி அந்த க்ஷமை பொறுமை கிடையாது. என்னவா தெரியுதுன்னு கேட்டா மகாபாரதத்துல ஒரு கதை, மாதளி இந்திரனுடைய சாரதி. அவன் என்ன பண்ணான், தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான், பொண்ணுக்கு குணகேசின்னு பேரு, அவளை காப்பாற்றப்படணும் கல்யாணம் பண்ணணும், நல்ல வரம் தேடிட்டு அலைஞ்சான். அப்படி இருக்கிற காலத்துல எதிர்க்க நாரதர் வந்தார். அவர் என்ன பண்ணார்,
நாகலோகத்துல சுமுகன் ஒருத்தர் நாககுமாரன் இருக்கான்ப்பா, ரொம்ப அழகு. அவன் ஆரியகன் என்பவனுடைய பௌத்திரன் அவன், அவனுக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னு யோஜனை சொன்னான். உடனே மாதுளை இருந்தவன்னா இங்கேருந்து நாகலோகத்துக்கு போறான். நாகலோகத்துக்கு போய் அவர்கிட்ட போய் கேட்டான். அந்த ஆரியகன்கிற என்ன பண்ணார், நினைப்பா என்னுடைய பேரன் வந்தா அவனுக்கு கல்யாணம் ஆக வேண்டியதான் நான் ஆசைப்பட்டுருக்கேன், ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுன்னார். என்னன்னா, இவனுடைய தகப்பனை கருடாழ்வான் கொன்னுட்டார். அப்போ அவரோட எதிர்த்து போரிட்டதுனால சுமுகன் அவருடைய பிள்ளையனுடைய பேரன், அவனையும் பார் உன்னை விட்டு என்ன பார் நாளைக்கு உன்னை கொன்னா விடுறதில்ல அப்படின்னு கருவிண்டு போயிட்டான் கருடன். அதனால ஒரு காலத்துல இவனை கொன்னாலும் கொன்னுடலாம், அதை நீ கவனிச்சுக்கணும், அப்படி இருந்தா சம்மத பரவாயில்லைன்னாக்க பொண்ணை கொடுன்னா. சரிதான், பொண்ணை கொடுத்தான் தெரியுமா, பொண்ணை கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க என்று இந்திரங்கிட்ட போனான். இந்திரங்கிட்ட போல இது மாதிரி சமாச்சாரம், அவனை நீ தான் காப்பாற்றணும்னா. சரி, அவனுக்கு நான் தீர்க்காயுச கொடுத்தேன்னுட்டான். தெரிஞ்சா மறுபடியும் என்ன பண்ணா, அந்த கபிலருடைய பிள்ளையாக வாமனாவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, வாமனாவதாரு உபேந்திரன் பேரு. தெரிஞ்சுதா, அவன் உபேந்திரன்னா இந்திரனுக்கு தம்பி, அதிதியனுடைய பிள்ளையில மூத்தவன் இந்திரன், இவன் அடுத்தவன் உபேந்திரன். இவன் அதனால உபேந்திரன் அப்படின்னால வாமனனை மகாவிஷ்ணு இந்திரனுக்கு தம்பியாக அவதரித்தார். ஆகினால இந்திரனுக்கு தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு சுமுக என்ன பண்ணா இங்கிருந்து விஷ்ணு கிட்ட போனான். அவன் விஷ்ணு என்ன சொன்னார், இந்திரனை பார்த்து அண்ணா இவருக்கு அமிர்தத்தை கொடு அப்படின்னு சொன்னான். ஆனால் அவர் அமிர்தத்தை கொடுக்கல, அமிர்தத்தை கொடுக்காம சுமுகனுக்கு தீர்க்காயுஷ கொடுத்தான். தீர்க்காயுஷ கொடுத்தா ஆயுசு இருக்கும், ஆனால் கஷ்டங்கள் வரலாம் அல்லவா. கருடன் என்ன பண்ணா, அப்ப அப்ப அவனை கொச்சுறது கஷ்டப்படுத்து துன்படுத்தின்னு இருந்தான். இதை பார்த்த உடனே சுமுகன் என்ன பண்ணா, நேர பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணான். நீ தான் என்ன காப்பாத்தணும், வேற வழி இல்லை அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்ணி விட்டு உடனே பெருமாள் என்ன பண்ணார், இந்த என்னுடைய கட்டிலும் கிழையே படுத்துக்கோ இங்கேயே சுகமா இரு அப்படின்னு விட்டான். கட்டிலும் கிழையே இருந்தது. ஒரு நாளை கருடன் வந்தான் பெருமாள்கிட்ட. பெருமாள்கிட்ட வர காலத்துல கட்டிலும் கிழே இந்த சுகன் இருக்கிறத பார்த்தான். எனக்கு பெருமாள் இவனை இப்படி வச்சுட்டு இருக்காரேன்னு சொல்லிட்டு ஆசிரம் ஒரே கொத்து கொத்தி தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சான். நினைக்கச்சு சட்டுன்னு பெருமாள் என்ன பண்ணார், தன் கையால அந்த சுமுகனை நாககுமாரனை எடுத்து கருடனுடைய கழுத்துல போட்டார். நீ இமே நாகாபரணனாக இப்படி இரு, இவனை காப்பாத்து, உன் பொறுப்பு ஒப்படைச்சார். அதிலிருந்து அவனால காப்பாத்த முடியல. அவனை காப்பாத்தினான், ஆனா அவன் நண்பனாக பழகினான் அவனோட, அவனை கொல்ல முடியாமல் போயிடுத்து பெருமாளால. அதனால அவனுக்கு கொஞ்சம் ஆத்திரம் பெருமாள் மேல. ஆக சம இல்லை, பொறுமை இல்லை. தெரிஞ்சுதா, பொறுமை இல்லாததுனால அவனுக்கு பாதுகாக்க முடியாத சிம்மாசனம் கிடைச்சதோ, இது மாதிரி கருடனுக்கு சிம்மாசனம் மாசனம் எந்த வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. பாதுக சமா சமயத்தை பொறுமையோடு கூடினுள்ளார். அப்படின்னால அவள் அவளுக்கு சிம்மாசனம் ஒரு சமயம் கொடுத்தார், ஒரு சமயம் தன் காலம் கையும் வச்சுக்கிட்டார். அதனால பெருமாளுடைய பரிபூர்ண ஒரு அனுகிரகம் பாதுகா தேவிக்கு இருந்தது. அப்பேற்பட்ட அனுகிரகத்தோட கூடியவள் இந்த சிம்மாசத்துல இருந்து கொண்டு ஒரு நாட்டை ஆளுகிறாள் என்று பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச அந்த பாதுகா ராணிய, பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்ட பாதுகா ராணிய தூரகேந்து இருந்து தேசியன் சேவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. இதோட பாதுகாப்பட்ட பட்டாபிஷேக அபிஷேக பத்திரியானது முடியாது. ஸ்ரீமதே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமன் வெங்கடநாசாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிசத்தாம் சதாஹிருதி. நிர்யாதனா பத்ததி அபிஷேகோத்சவாத் தஸ்மாத் யஸ்யாஹ நிர்யாதனோத்சவஹ அத்யரேச்சிதாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம். அபிஷேகோத்சவாத் தஸ்மாத் யஸ்யாஹ நிர்யாதனோத்சவஹ அத்யரேச்சிதாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம்.